ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஜி டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வு காலி பணியிடங்கள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான காலி பணியிடம், அதே மாதிரி பிஜி டிஆர்பிக்கான எக்ஸாமினேஷன் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளி எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஜி டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உதவி பேராசிரியருக்கான தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எடுத்து நடத்துகிறாங்க. அதனால தான் பிஜி டிஆர்பிக்கான தேர்வை அறிவிப்போம், ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வு அறிவிப்போம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகலை. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் இதுதான், விரைவில் உதவி பேராசிரியர் பணிக்கான அந்த செட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தகுதி தேர்வு விரைவில் நடத்த உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ செட் தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டுமென்றால் நெட்டு அப்படின்னா செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது அவசியம். நெட் தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்படிங்கிற மாதிரி நடத்துவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேசிய தேர்வு முகமையும், அதே மாதிரி என்டிஏ செட் தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில அரசு சார்பில் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஏற்கனவே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அவங்க தான் செட் தேர்வு வந்து நடத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் தமிழகத்தில் செட் தகுதி தேர்வை 2024 அடுத்த 3 நடத்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருந்தது. இதை தொடர்ந்து செட் தேர்வுக்கான அறிவிப்பை அந்த பல்கலைக்கழகம் கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டு அதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியாக April 1 to 30 பெற்றுக்கொண்டது. தேர்வு June 7 and 8 கணினி வழியில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான ஹால் டிக்கெட்டும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் தேர்வு தொடங்குவதற்கு 2 முன்பாக தொழில்நுட்ப காரணங்களால் செட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்வு எழுத தயாராக இருந்த செட் தேர்வர்கள் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாயினர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து எடுத்து நடத்த போகிறாங்க. ஸோ டிஆர்பினா உங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு, ஆசிரியர் தகுதி தேர்வு பிஜி டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு 4 ஆகியும் செட் தேர்வு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் செட் தேர்வை நடத்தும் பொறுப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தமிழக அரசு ஒப்படைத்துள்ளது. எனவே செட் தேர்வை மனோன்முனியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு பதிலாக ஆசிரியர் தேர்வு வாரியமே நடத்தும். செட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களின் அனைத்து தரவுகளும் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து செட் தேர்வை விரைவில் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் தயாராகியுள்ளது. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் கூறுகையில், செட் தேர்வை நடத்தும் பொறுப்பை தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைத்துள்ளது. தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். முன்பு அறிவிக்கப்பட்டவாறு கணினி வழியில் நடத்தலாமா அல்லது ஓஎம்ஆர் ஷீட் வடிவில் நடத்தலாமா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் எக்ஸாம் வந்து பார்த்தினா ஆன்லைனில் நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இந்த மாதிரி எரர் ஆகும். ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து செட் தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னா ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட வந்து பார்த்தினா ஆலோசனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் நடத்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செட் தேர்வு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடமிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு, அதே மாதிரி பிஜி டிஆர்பி தேர்வுகள் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்துறை வட்டாரங்கள் சைட்லேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் டிஆர்பி செட் எக்ஸாம் லெட்டராக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. அப்டேட் இம்ப்ளிமெண்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்வீங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டெட் டிஆர்பி செட் எக்ஸாம் ரிலேட்டடாக தொடர்ந்து இனிமேல் நம்ம சேனலில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு மறக்காத வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் டிஆர்பி தேர்வை எடுத்து நடத்துகிறாங்க. அந்த டிஆர்பிக்கான செட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
நம்மளுடைய மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாம் குறித்து லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. தேங்க்யூ.